Friends, welcome to our channel. இன்னைக்கு வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டா தான் கட் பண்ண போறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். கலர் மாறிடக்கூடாது, அதனால் ஏற்கனவே நான் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரியே இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ இதையும் தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா அலசி தனியாக எடுத்துடணும். இப்படி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் இந்த தண்ணியில் வந்துடும். இப்போ வந்துட்டு இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இன்னொரு தண்ணி எடுத்துக்கணும். நம்ம அவ்வளோதான், இந்த தண்ணியை கீழே கொட்டிடலாம். கொட்டிட்டு வேறு தண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்துட்டு வேறு தண்ணி எடுத்துருந்தாச்சு. இப்போ திரும்ப இந்த உருளைக்கிழங்கை இந்த தண்ணியிலே போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா இப்படி முங்குற மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஸ்டார்ச் எல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துடும் இந்த தண்ணியில். அதுக்கப்புறம் இது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இது அப்படியே 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். ஓரமாக நம்ம உருளைக்கிழங்கை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ இதை மேரினேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். அதை போட்டுக்குவோம். அடுத்து ரெண்டு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்புறம் கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். கரம் மசாலா கடைசியாக ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி போடாதீங்க. தண்ணி நம்ம தயிர் போட்டிருக்கோம், அதனால் பார்த்துக்கிட்டு தேவைக்கு மட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவைப்படாது, போதும். இப்போ நம்ம தயிர் போட்டிருக்கோம், சோள மாவெல்லாம் போட்டிருக்கோம். ஓகே, இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். நல்லா கலந்து விட்டுருந்தேன். உப்பு எல்லா பக்கமும் கலந்து வரணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 ஹவர் வச்சிடலாம். இதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஊற வச்சு ஒரு 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயை காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். சூடாகிறதுக்குள்ளே இந்த வரைக்கும் பாருங்கள் நம்ம கலந்து வச்சது. நம்ம தயிர் எல்லாம் போட்டதுனால தண்ணி அதுவே வந்துடுச்சு, நம்ம எந்த தண்ணியுமே ஊற்றலை. இதை நல்லா இன்னொரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம்.
எண்ணெய் சூடாயிச்சான்னு பாருங்க. இன்னும் சூடு ஆகலை, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் சூடாயிருக்கும், போட்டுருவோம். ஓகே, வேகட்டும். அப்படியே இருக்கட்டும், ஒரு ஒரு செகண்ட் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ போட்டு ஒரு நிமிஷம் கிட்ட ஆகுது, அப்படியே மெதுவாக திருப்பி விடுவோம். அப்படியே திரும்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம். நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துடலாம். எடுத்தாச்சு, இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேணால் நீங்கள் கொஞ்சம் கடலமாவு கூட சேர்த்துக்கலாம், கடலமாவு சேர்த்தாலும் கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.